Hi guys, welcome to Job Creation. நம்ம சேனலை நீங்க புதுசா பாக்குறீங்களா? அப்ப மறக்காம subscribe பண்ணுங்க. பக்கத்துல இருக்க bell icon-அ click பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது chicken lasagna. Chicken lasagna செய்யறதுக்கு முதல்ல தண்ணியை boil பண்ணிட்டு அதல lasagna சீட் எல்லாம் வேக வைக்கணும். Lasagna சீட் வந்து உன்னோட உட்டாகம் இருக்கிறதுக்காக 1 ஸ்பூன் oil ஊத்திக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். Lasagna சீட் ஒரு 15 minutes இருந்தா போதும். ஆனா அது வேகறதுக்குள்ள டைமிங் அந்த ஷீட்லயே எழுதிருப்பாங்க box-ல. Hot water வடிச்ச பிறகு அது வந்து கோல்ட் வாட்டர்ல அந்த சீட்டை போட்றணும் அது ஒன்னோட ஒன்னு ஒட்டாகம் இருக்க 1 ஸ்பூன் oil இதலயே ஊத்திக்கலாம் அது ஓரமா இருக்கட்டும் ஸ்டஃப்பிங் ரெடி பண்ணலாம் 1 ஸ்பூன் oil ஊத்திட்டு அதுல 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் பச்சை வாசனை போற வரைக்கும் கொஞ்சம் வசக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போன பிறகு ரெண்டு ஆனியனை சின்ன சின்னதா chop பண்ணி வச்சிருக்கோம் அத ஆட் பண்ணிக்கலாம் ஆனியன் கொஞ்சம் வசங்கற வரைக்கும் விட்டுட்டு அதுக்கு அப்புறம் வந்து நம்ம ஒரு 1/2 கிலோ சிக்கனை சின்ன சின்னதா கட் பண்ணிருக்கோம் இந்த அளவுக்கு பீஸ்ல கட் பண்ணிக்கோங்க அத வந்து நம்ம வசக்கலாம் ஆனா இதுல வந்து நம்ம வாட்டர் ஆட் பண்ண கூடாது இந்த சிக்கன்ல இருந்து வர வாட்டர்ல எல்லாம் அது வேகணும் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் இப்போ இதல வந்து நம்ம ஸ்பைசஸ் ஆட் பண்ணலாம் 1/2 ஸ்பூன் pepper powder 1 ஸ்பூன் chili powder 1 ஸ்பூன் ஜீரக powder 1/2 ஸ்பூன் oregano இவ்வளவு ஆட் பண்ணிக்கலாம் அப்படி oregano இல்ல அப்படினா நீங்க இத்தாலியன் சீசன் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் உங்க சாய்ஸ் தான் ஒரு டொமேட்டோவை வந்து நம்ம பேஸ்ட் பண்ணி வெச்சுக்கலாம் அந்த பேஸ்டை இப்போ இது கூட ஆட் பண்றோம் இல்ல அப்படினா உங்களுக்கு டொமேட்டோ பேஸ்ட்னு கடையில கிடைக்கும் கெச்சப் கிடையாது டொமேட்டோ பேஸ்டும் கிடைக்கும் அத கூட நீங்க இதல ஆட் பண்ணலாம் 95% சிக்கன் வெந்த பிறகு நம்ம கேப்சிகம் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கேப்சிகம் கொஞ்சம் ஒரு 5% லைட்டா வெந்தா போதும் நம்மளுடைய குக்கிங்ஸ் ரெடி ஆயிடுச்சு உள்ள வைக்கிறது தண்ணி எல்லாம் இல்லாம நல்ல ட்ரையா இருக்கணும் ட்ரைனியா ஆகற வரைக்கும் விட்டுக்கங்க நாம வந்து இப்போ ஓவன்ல வைக்கிற ஒரு பாத்திரத்தை எடுத்துங்க அதுல ஒயிட் சாஸ் தரணும் ஒயிட் சாஸ் செய்யிறது எப்படிங்கறது நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்கறேன் பாத்துக்கங்க ஒன் லேயர் ஒயிட் சாஸ் தடவிட்டு அதுக்கு மேல வந்து நம்ம ஷீட் லசானியா ஷீட் ரெடி பண்ணினதால வேக வச்ச ஷீட் அத போட்டுக்கலாம் அதுக்கு மேல நம்ம வந்து புட்டிங் ரெடி பண்ணினதால அத போய்க்கலாம் One layer நான் வந்து இத ரெடி பண்ணத வச்சிட்டு அதுக்கு மேல சீஸ் வைக்கலாம் நான் வந்து இன்னைக்கு ஸ்லைஸ் சீஸ் தான் வச்சிருக்கேன் நீங்க மஸ்ரூலா சீஸ் கூட போடலாம் அதுக்கு மேல நம்ம ஒயிட் சாஸ் தடவிக்கலாம் அடுத்த லேயர் லசானியா சீட் போட்டுக்கலாம் சேம் ரிபீட்டட் லசானியா சீட் புட்டிங்ஸ் சீஸ் அதுக்கு மேல ஒயிட் சாஸ் அந்த மாதிரி சேம் ரிபீட்டட் செய்யணும் நமக்கு எந்த அளவுக்கு பவுலுக்கு லெந்த் இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம செஞ்சுக்கலாம் ஓவன வந்து ப்ரீ ஹீட் பண்ணி வைக்கலாம் பேக்கில் வச்சு 25 நிமிட்ஸ் நம்ம வந்து ப்ரீ ஹீட் பண்ணி வைங்க 25 நிமிட்ஸ் கழிச்சு நம்ம லசானியா ரெடி பண்ணி வச்சிருந்த பவுல உள்ள வச்சிரலாம் அப்புறம் பேக்கிங் டைம் 30 நிமிட்ஸ் 180°C வச்சு 30 நிமிட்ஸ்க்கு வைக்கலாம் பேக்கில் தான் 30 நிமிட்ஸ் கழிச்சு கொஞ்சம் ஆற விட்டுட்டு நம்ம வந்து கட் பண்ணி பார்க்கலாம் லைட்டுக்கு நம்ம மாற்றிடலாம் ஒரு பீஸை நல்ல சீஸியாக ஸ்லைஸ் சூப்பராக வந்திருக்கு பர்ஃபெக்டாக வந்திருக்கு நீங்களும் என் PDF-ல பார்த்தீங்கன்னா செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தேன்னு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க